வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆக்வா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வ்ளாக்ல வந்து நம்ம ஜெயிலர் படம் பார்க்க போனது அண்ட் அதோட ரிவ்யூ என்னவோ அதை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த இப்போ இன்ட்ரோ அவுட்ரோ இதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் டே தான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அவசர அவசரமா கிளம்பினேன். வேலன்ஸ் வந்து 2 மணிக்கு ஃபோன் பண்ணி 2:30 ஷோ வா, கசிக்கிறோமா, கிளம்பி வா அப்படின்னு சொன்னதுனால எப்படியும் நான் இங்கேருந்து அங்கே போறதுக்கே மினிமம் 20 மினிட்ஸ் வேணும். பட் அவன் டக்குன்னு வா அப்படின்னு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம அங்கே போகணும். ஸோ 5 நிமிஷத்தில் விரும்பினு நானும் டாவினும் கிளம்பி டக் டக்குன்னு போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே மூவி பார்த்தோம், பட் செகண்ட் ஷோ போனோம் 2:30 டைமுக்கு. ஸோ போனதெல்லாம் அவசர அவசரமாக போனதுனால என்னால் எடுக்க முடியல. பட் அங்கே போய் நான் ஒரு சில போனது இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளிப்ஸ் ஒரு 2 நிமிஷம் வரும், அதுக்கப்புறமா நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். कसूरी में मेथी मटर हो या आलू गोभी, पुलाव हो या आलू पराठा, हर खाने में थोड़ी सी एवरेज कसूरी मेथी डालें और लाजवाब खुशबू। रिव्यू से लगे ये चलो உடம்பு முடிச்சுச்சா? அவங்க எதுவும் சொல்ல முடியாது. மிக்ஸ்டு ஃபீலிங் அதனால. என்ன பிடிக்கல, என்ன பிடிக்கல. Now it's a review time. ரிவ்யூ வந்து ஹானஸ்டாக சொல்லணும்னா எனக்கு நான் என்னோட ரிவ்யூ எப்படியோ அப்படி தான் சொல்கிறேன். ஸோ வேலன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் ரிவ்யூவே என்னத்த சொல்கிறது அப்படின்னு தான். காஸ்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணி போட்டிருந்தாரு நெல்சனு. பட் ரோல்ஸு அந்த எடுத்த விதம் இதெல்லாம் சரி வாங்க கொஞ்சம் ஒன்று ஒன்றா போகலாம். ஸோ நிறைய பேர் இருந்தாங்க இதில், காஸ்டிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மலையாளத்துலேருந்து எடுத்திருந்தாங்க, கன்னடத்துலேருந்து எடுத்திருந்தாங்க. ஸோ நிறைய பேரை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. பட் அவ்வளோ பேர் தேவையில்லை, அவங்க எல்லா அவங்கெல்லாம் எல்லாமே சும்மா ஒன்லி ரஜினிகாந்த் சாரையும் நம்ம யோகி பாபு சாரையும் வச்சே இந்த படத்தை எடுத்திருக்கலாம். பட் தேவையில்லாமலாம் அவங்கெல்லாம் போட்ட மாதிரி இருந்தது. வில்லனோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வில்லன் நல்லாவே நடிச்சிருந்தாரு. அண்டு இதில் வந்து கொஞ்சம் க்ரூவல்ட்டியாக இருக்குது, வயலன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன பிள்ளைங்கெல்லாம் போக வேணாம் இந்த படத்துக்கு, ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 12 இயர்ஸ் அபவ் கிட்ஸ் இருந்தால் போகலாம். அண்டு மற்றவங்க பார்க்கலாம். ஃபேமிலி ஒரு கமர்ஷியல் மூவி தான் இது, கொஞ்சம் காமெடி அந்த சண்டை இது அதெல்லாம் இருக்குது. பாட்டு அனிருதோட மியூசிக் சூப்பராக இருக்குது, படம் ஃபுல்லாகவே மியூசிக் சூப்பராகவே இருக்குது. ஸோ நல்லது அப்படின்னு சொல்ல போனோம்னா மியூசிக் நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துல அந்த 1-2 காமெடி சூப்பராகவே இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்டு மற்றபடி படம் அப்படின்னு சொல்ல போனேன்னா இன்டர்வியூக்கு முன்னாடியே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ராக் ஆன மாதிரி தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு, ஏன்னா என்னோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக் 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 டக்னு அடுத்ததுண்ணா அப்படி அந்த மாதிரி போனால் தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் மோஸ்ட்லி எனக்கு ஜானர் வந்து த்ரில்லர் தான் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் அப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா ரொமான்ஸ் பிடிக்கும். ஸோ சென்டிமெண்டல் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தால் உனக்கு பிடிக்கும். ஸோ இது ரொம்ப லேக் ஆகி அப்படியே ரொம்ப ட்ராக் ஆகி எடுத்த மாதிரி இருந்தது. அண்டு எடுத்த இது வந்து சூப்பராகவே நல்லாவே எடுத்துருந்துருக்கலாம், அவ்வளோ காஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் அவங்க அந்த படத்தில் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. அண்டு அதான் மியூசிக் நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது. ஓகே, மற்றபடி சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். எல்லாருமே போய் படத்தை வந்து தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்குலாம் இல்லை. நார்மலி 1-2 மாதத்தில் ஓடிடியில் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தாலே போவேன், அந்த மாதிரியான ஒரு லெவலில் இருக்கிற படம் தான். அண்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சாரோட என்ட்ரியுமே பிரம்மாண்டமாலாம் இல்லை, சும்மா டக்குன்னு அப்படியே ஒரு மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. பட் அந்த என்ட்ரி டப்புக்கு அப்படி
நமக்கு அப்படின்னு வந்த மாதிரி இருந்தது. அண்டு படம் ஸ்டோரியுமே ரொம்ப ஒன்றும் அப்படி தெரியாத ஒரு இதுவாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ட்விஸ்ட்டு இதுமாரிலாம் இருந்தது. செகண்ட் ஹாஃப் இன்னுமே ட்ராக் ஆகுது, எனக்கு துக்கு துக்கமாக வந்துச்சு. ஸோ ஓகே ஓகே படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ரொம்ப இந்த படத்துலேயே எங்கே எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு 10-15 minutes ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்கு 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 டக்குன்னு போகும். அந்த இந்த ஃபுல் படத்தில் எனக்கு அந்த பர்டிகுலர் பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த 10-15 minutes பிஃபோர் இன்டர்வெல். ஸோ அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி எனக்கு ரொம்ப லேக் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக நல்லா எடுக்காத மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு இப்போ தான் கத்துக்குட்டி டைரக்டர் போய் எடுக்கிற மாதிரி இதுமாரிலாம் சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. பட் இதான் என்னோட ஒரிஜினல் ரிவ்யூ. ஸோ உண்மையாக சொல்லலாம் அப்படின்னு, நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கோம், அவங்கவுங்க ரிவ்யூ நம்ம ஃப்ரீயாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான், கொஞ்சம் இன்னும் சூப்பராக நல்லா எடுத்து வந்துருக்கலாம், கொஞ்சம் எங்கேயோ அங்கங்கே இப்படி இப்படி குறையுது, அவ்வளோதான். ஸோ இதான் என்னோட ரிவ்யூ. போய் கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே படம், உங்களுக்கு சும்மா ஒரு தியேட்டருக்கு போய் படம் ஒரு பார்க்கணும் அப்படி ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா ஓகே படம். பட் எதிர்பார்த்துக்கிட்டு சூப்பராக இருக்கும், சூப்பராக அப்படி மாசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அந்தளவுக்கு மாசாலாம் இருக்காது. மியூசிக் நல்லாயிருக்கும் அண்ட் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 10-15 minutes நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ரிவ்யூ. இந்த வ்ளாக் ரொம்ப குட்டியாக தான் இருந்திருக்கும், படம் போனது அண்டு இந்த ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம ஆகவாக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் நமக்கு ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். பை பை.